friends, welcome and welcome back to my channel Sudhavin Yellam All About Life. இப்ப நவராத்திரி ரொம்ப பக்கத்துல வருது. சோ நம்ம எல்லாருமே எப்படி கோலு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம டெய்லி என்ன சாரி கட்டுறது, என்ன ஜுவல்லரி போடுறதுன்னு எல்லாமே யோசிச்சுட்டு இருப்போம். இந்த டைம்ல நான் வந்து ஒரு சில்க் சாரி எப்படி நல்லா ரொம்ப அழகா கட்டுறதுன்னு இந்த வீடியோல காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த சில்க் சாரிக்கு இன்னொரு வேரியேஷனும் காட்டியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. நீங்க ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க ரெண்டு டயர் சில்க் சாரிய ரெண்டு வேரியேஷன்ல எப்படி கட்டுறதுன்னு பாக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரைட் சைட் டக் பண்ணிருக்கேன். டக் பண்ணி ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இன்னொரு சுத்து சுத்திக்கலாம் பல்லு வைக்கிறதுக்கு. இப்ப இத ஒரு ரஃப்பா வெச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரஃப்பா வெச்சிட்டு போட்டுடலாம். போட்டுட்டு இங்க நம்ம என்ன பண்ணனும்னா, நீங்க இது கொஞ்சம் லாங்கரா வெச்சுக்கலாம். இப்படி எடுக்கிறோம் இல்லீங்களா, இப்படி எடுத்து இங்க ஒரு கை இப்படி வெச்சுக்கோங்க. ஒரு கை விட்டுட்டு இங்க வந்து உள்ள டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணிட்டு இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க லூசா வருது. அதுல கொஞ்சம் சின்ன சின்னதா, ரொம்ப இப்படி சின்ன சின்னதா நீங்க ப்ளீட்ஸ் மாதிரி சுருக்கோ மாதிரி வெச்சிட்டு இங்க ஒரு பின் போட்டுக்கோங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். இங்க ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு ஷேப் வந்து அப்படியே இப்படி கரெக்ட் ஃபால் ஆகும், ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் எடுத்து நீங்க எப்பயும் நம்ம எப்பயும் ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்க ஹீல்ஸ் போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க ஹீல்ஸ போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். உதறி விட்டுடுங்க. உதறி விட்டுட்டா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் சில்க்னா உங்களுக்கு அப்படியே நீட்டா நிக்கும். பாருங்க, இங்க இது நல்லா நீட்டா இப்படி ஃபால் ஆகுது. சைட்ல இப்படி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தா இப்படி தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு அந்த ஷேப்பும் நல்லா அழகா வந்துடும். டக் பண்ணி நீங்க பின்னோ இந்த சென்டர்ல இப்படி டக் பண்ணிட்டு நீங்க பின்னோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்கேயும் இந்த பக்கம் இந்த பார்டர் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி அந்த சின்ன ப்ளீட்ஸையும் இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் நல்ல ஒரு ஷேப் வரும். ஷேப் வராது மட்டும் இல்லாம இந்த பார்டரும் நல்லா தெரியும். முன்னாடியும் ப்ளீட்ஸ் இப்படி கரெக்டா வச்சுட்டு இங்க நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பின்னாடியா பின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த பேக் இந்த பின்னாடி இதெல்லாம் நல்லா உங்களுக்கு இங்க நல்லா ஃபால் ஆற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அழக்க அப்புறம் இப்படி பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் இப்படி பிரஸ் பண்ணி ஒரு தடவை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோ அழகா நீங்க எவ்வளோ கொஞ்சம் பிளம்பா ஹெல்தியா இருந்தா நல்லா ஒரு ஃபிட்டா ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு பின்னாடியும் அப்படியே பார்த்துக்கோங்க. பார்த்து அதையும் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இல்லாம இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா உங்களுக்கு சாரி ட்ரேப்பிங் வரும். சீக்கிரமாகவும் ஒரு 3 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இப்ப இந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ நீட்டா அழகா இருக்கும். இப்ப செகண்ட் டைப் பார்க்கலாம். இது பாருங்க, இங்க நம்ம டக் பண்றோம்ல, இந்த டக் பண்ணிட்டு யூஸ்வலி நம்ம ஒரு சுத்து சுத்துவோம், அந்த மாதிரி சுத்தாம இங்க அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கிளீனா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கேயும் ஒன்னும் வெயில தெரியாம கிளீனா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் இப்படி போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இங்க நல்லா க்ளீன் அப் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. எல்லாம் நீட்டா இருக்கான்னு பார்த்து க்ளீனா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு ஒட்டியான போட்டா இதெல்லாம் க்ளீனா நிக்கும். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இது இது நம்ம நல்லா நான் க்ளீனா ப்ளீட் பண்ணி இங்க பின் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து உள்ள எப்படி எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்துட்டு இந்த பின்னை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த கீழே இருந்த ப்ளீட்டை இப்படி இப்படி நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு ப்ளீட் கூட இப்படி வச்சுட்டு இங்க டக் பண்ணிக்கோங்க. இங்க இங்க நல்லா இத பின் பண்ணிக்கோங்க. பிளவுஸோட சேர்த்து செகண்ட் டைப் எவ்வளவு கிளாஸியா இருக்கு பாருங்க. நல்லா இதெல்லாம் கிளீனா அரேஞ்ச் பண்ணிடுங்க. இங்க பாருங்க சைட்ல இந்த மாதிரி வரும் அந்த பல்லு, அதனால பல்லுவும் நல்லா தெரியும். இங்க ஒரு ஒரு ஒடியானம் போட்டுட்டா இன்னும் கிளீனா இருக்கும். இது பாருங்க இதுதான் செகண்ட் ஸ்டைல் ஆஃப் சாரி. இந்த உள்ள டிஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இப்படி வருது. இது அப்படியே ஒரு டிசைன் மாதிரி அழகா வருது. அதுவும் இல்லாம இங்க சென்டர்ல பாருங்க ஃபுல்லா எல்லாம் கவர் ஆகி ரொம்ப டீசென்டா அவ்வளவு அப்படியே ரொம்ப கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறவங்க கூட இந்த சிம்மா இருப்பாங்க. பின்னாடியும் பாருங்க பல்லு அழகா இப்படி ஃபேன் ஆகி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே. இந்த ஸ்டைல் ஆஃப் சாரி ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம வேர் பண்றதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நவராத்திரி டைம்க்கு நம்ம ஒரே மாதிரி போடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம ட்ரை பண்ணா நமக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். பாக்குறவங்களுக்கும் ரொம்ப அழகா அவங்க நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் ட்ரை அவுட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன்ட் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் யூ மீட் அகைன் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஃப்ரம் மீ.